ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிளாஸ் வித் லெஜெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நெக்ஸ்ட் மந்த் கோல்ட் பாஸுக்கு என்ன ஸ்கின் விட போகிறான்னா, நெக்ஸ்ட் மந்த் கோல்ட் பாஸுக்கு வார்டன் தான் ஸ்கின் தராங்க. அது பேர் என்னன்னா பைரட் வார்டன். இந்த வார்டன் வந்து அட்டாக்ல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கிரவுண்ட் அட்டாக்னால இது வாக்கிங் இதில் விட்டுருக்காங்க, கிரவுண்ட் டைப் கிரவுண்டில் விட்டுருக்காங்க. இது வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராடிட்டர் வார்டன் மாதிரி, கிராடிட்டர் வார்டன் வந்து ஃப்ளைங்கில் வச்சிங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், அது பறக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பறக்கும்போது வந்து அதை ஹேட்டே வந்து பேரட்டாக மாறிடுது. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்டு அந்த பேரட் வந்து கையில் உக்காந்துக்குது, பட் ஃப்ளையிங்கில் அதை ஹேட்டே வந்து மாறிடுது. அப்படியே இது பறந்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ளையிங்கில் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஃப்ளையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது பறந்துட்டு இந்த ஹேட்டே வந்து பேரட் இருக்க மாதிரி ஆகுது. அது கன் வச்சுருக்குது, கண்ணில் வந்து சுடுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த அப்டேட்டில். மற்றதெல்லாம் வந்து தண்டர் இல்லைன்னா ஷேக்கு எலக்ட்ரிக் அது மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க மற்ற ஸ்கின்னுக்கு. பைரட் அங்கே திட்டானுக்கு அங்கே தலையை சுற்றி கிளி பறக்கணும்னு விட்ருக்காங்க பேரட். மற்ற வார்டன் கம்பேர் பண்ணும்போது இந்த வார்டன் டிஃப்ரெண்ட்டாக தான் விட்டுருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த மந்த் பைரட் குவீன் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் சிஓசி கன்ஃபார்ம் சொல்லியிருக்குது பைரட் வார்டன் தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு. அதுக்கடுத்த மந்த்து பைரட் கிங்குக்கு சான்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி பைரட் கிங்குக்கு.